ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து ஒயிட் பன்னீர் கிரேவி வந்து பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு கொடமிளகா, ஒரு ரெண்டு வெங்காயம், ஸ்வீட் கார்ன், 100 கிராம்ஸ் பன்னீர், ஒரு 1.5 கை வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய், முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை இதெல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இது வந்து ஒரு 3-4 பச்சை மிளகாய் வச்சுருப்பேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1.5 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 க்யூப் வந்து வெண்ணெய் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலைய சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து கலர் ரொம்ப மாற வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே சோளம், கொடமிளகாய், பட்டாணி இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு காயெல்லாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஒரு 5-6 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, இது 15 முந்திரி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணிவிட்டு பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வந்து குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதோட பச்சை வாசல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ சுருளை வந்து கிண்டியிருக்கோம். இப்போ இதுக்கு வேணுங்கிற இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீதி பாலை வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீரை வந்து சேர்ப்போம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் வந்து குக் ஆகிருக்கும். இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைலில் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.
वीडियो मुलसा पाटे एप्डी फीडपेक को इन चेनल नहीं सब्सक्रेबी वाला सब्सक्रेबी वो अत वीडियो पाक ईसिया இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ.